ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுமிதா டிஎன்பிஎஸ்சி. ஸோ உங்களுக்கு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான் இந்த வீடியோவோட ஹெட்டிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எந்த கஷ்டமே இல்லாமல் வாழ்றதுல என்ன கெத்து இருக்குது அப்படிங்கிறதுல தான். கேட்கறதுக்கு வந்து சினிமா டயலாக் மாதிரி இருக்கலாம், உண்மையிலேயே அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும் இல்லையா? அதுவும் பர்டிகுலராக நம்மளை மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்கு. இன்னைக்கு இந்த போர்ஷன் படிக்கணும்னு நினைப்போம், அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும், வேறு நிறைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும், இடையில வந்து அதை பண்ணலாமா இதை பண்ணலாம், புக் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் 1000 யோசனைகள் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஆஸ் அ ஃபேமிலி உமன், ஒர்க்கிங் உமன், ஃபேமிலி மேன், ஒர்க்கிங் மேன், எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. இடையில மாசம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும். கொரோனா டைம்ல இந்த ஃபங்க்ஷனை எப்படிடா பண்றதுங்கிற பயங்கர யோசனை இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி கெத்தா வாழ்றோமா இல்லையா? எஸ். ஸோ இதுதான் வந்து பிரச்சனையே இல்லாமல் வாழ்றதுல என்ன சார் கெத்து இருக்குன்னு விஜய் சேதுபதி கேட்பாரு இல்லையா, அதே சேம் கான்செப்ட் தான் நானும் கேட்கிறேன். பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், எல்லா பிரச்சனையும் தாண்டி நம்ம கோலை அச்சீவ் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அதுக்கு அளவே இல்லை, அப்படிதானே? ஓகேங்களா? ஸோ நம்ம நம்மளோட மாடல் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, இடையில தீபாவளி இருக்கு. ஸோ 2 நாள் தான் இருக்கு தீபாவளிக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்க, அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. அட் த சேம் டைம் தீபாவளி முடிஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிற 1 வீக்ல நல்லா படிச்சு 8th ஸ்டாண்டர்ட் மாடல் எக்ஸாமை அட்டன் பண்ணுங்க, ஓகேங்களா? இது நம்மளோட 3வது மாடல் எக்ஸாம். அண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஃபில் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்மளோட டெஸ்ட்டை நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க, நம்ம சேனலும் நிறைய பேர்த்துக்கு தெரிய ஆரம்பிக்கும், நம்மளோட உழைப்பு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ கஷ்டமில்லாமல் வாழ்றதுல என்ன சார் கெத்து இருக்கு, அவ்வளோதான். எல்லா கஷ்டத்தோடையும் நம்மளோட கோலை ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி தீபாவளி.